ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான ஒரு ட்ரிங்க் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஒன்று வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, ரெண்டாவது வந்து கூலாக ஒரு டே ஃபுல்லாக குடிக்கக்கூடிய ஹெல்த்தி ஜூஸ் செய்யலான்னு இருக்கேன். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் போட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்கிறேன். ரெண்டுமே டீ அண்ட் அந்த ஜூஸும் எப்படி பண்ணுறது வந்து செயல்முறையை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டாக்ஸிங் வாட்டர் செய்ய தேவையான பொருட்கள்: புதினா இலை ஒரு 20 இலை, இல்லை ஒரு அரை கைப்பிடின்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ச்சு இஞ்சி, 4-5 வெள்ளரிக்காய் துண்டு, எலுமிச்சம்பழம், பழம். ஒரு பெரிய கிண்ணத்தில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எலுமிச்சம்பழம் 1/2 முடி, இஞ்சி 1 சின்ச்சி நிற்கோங்க, புதினா இலைகளை பிச்சு போட்டுட்டு அதோடு சேர்த்து வெள்ளரி துண்டுகளை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி, ரவுண்ட் ரவுண்டாகவோ இல்லை ஸ்கொயராகவோ எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு நாள் நைட் முழுக்க வச்சுருங்க. அதில் இந்த டீடாக்ஸிங் வாட்டரை ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 1 பர்சன் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு குடிக்கலாங்க. இந்த டீடாக்ஸிங் வாட்டர் நீங்கள் ஃபுல் டே குடிச்சிட்டே இருக்கும்போது உங்கள் டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க. இது ஒரு இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை. வெயிட் லாஸ் டீக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 இன்ச்சி துண்டு, ஓமம் 1/2 ஸ்பூனு, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், 1/2 எலுமிச்சம்பழம், மிளகு 1/10. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகு, இஞ்சி, ஓமம் இதெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். அந்த 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியாக குறையணும். இதில் வந்து ஒவ்வொரு பொருளும் நம்ம சேர்த்துருக்கிறது எத்தனையும் வந்து மருத்துவத்தை குணம் கொண்டது. மிளகு நம்ம எந்த ஒரு வயிற்றில் புண்ணாத்தும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இஞ்சி டைஜஷன் பவர் ஆகும். ஓமம் புளியை பவராமல் இருக்கும். அப்புறம் வந்து அதுவும் ஒரு வகையில் இது டைஜஷனுக்கு ஒத்துழைக்கும். ரெண்டாவது மஞ்சப்பொடி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உப்பு அப்படியே கொதிக்க வச்சது மருந்துன்ற மாதிரி குடிக்க முடியாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நம்ம டீ எவ்வளோ சூடு இருக்குமோ அந்தளவுக்கு ஆற வச்சு குடிக்கலாம். கொதிச்சு வந்ததுமே ஒரு ஃபில்டர் வச்சு அதை வந்து வடிகட்டிட்டு நம்ம குடிக்கிற டீ குடிக்கிற சூட்டுக்கு அதை குடிச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை 15 டேஸ் ஒன்ஸ் பிரேக் விட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் வெயிட்டு நல்லா குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஹெல்த் ட்ரிங்க்கையும் செஞ்சு உங்கள் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த வெயிலிருந்தும் தன்னை தானே பாதுகாத்துக்கோங்க. இதோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சத்தான சமையலோட உங்களை பார்க்குறேன். இன்னொன்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட, நிறைய பேரோட ரெக்வஸ்ட்டு இந்த பின்னாடி வீடியோவில் வந்து போயிட்டுருக்கிற சாங்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டாங்க. வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவர் வந்து ரொம்ப நல்ல சிங்கருங்க, மியூசிஷியன். அவரோட பாட்டை கேட்டுக்கிட்டே எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு அவரோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சமையல் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது ஜானகி சந்திரமோகன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.